இயக்குனர் வாய்ப்புக்காக கேட்டால் அதை நம்ம மறுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்லியிருக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். 40 ஆண்டுகளில் தன்னுடைய சினிமாவினுடைய ரகசியம் பற்றி பேசியிருக்காங்களான்னு எல்லோரும் கேட்டு வராங்க. இந்தி சினிமாவில் பல மொழிகளில் தன்னுடைய இளமை காலம் முதலே நடிக்க ஆரம்பித்து தற்போது நீலாவரி சிவகாமி தேவி அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவிற்கு பிரபலமானவங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன். கிடைக்கும் எந்த கதாபாத்திரமானாலும் சரி, அதில் சிறப்பாக நடிப்பை வெளிக்காட்டி அசத்துவாங்க. நடிகைகளிடம் ஒரு இயக்குனர் அணுகி கதையை கூறினால் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன், இந்த கட்சி நடிக்க மாட்டேன், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அழகும் கிடையாது. இயக்குனர் ஒருவர் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைத்து சொன்னால் அவர் ஏன் அப்படி யோசித்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவரினுடைய நோக்கம் தவறாக இருந்தாலும் நடிகைகள் மறுக்கலாமே தவிர கதைக்கும் எழுதிய திரைக்கதைக்கும் அந்த கதாபாத்திரமும் கடைசியில் வலுவாக இருக்கும். அதனால்தான் அது மோசமாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது அப்படின்னு மறுக்கக்கூடாதுன்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நடிகைகள் அப்படி நடிக்க மாட்டேன் அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அவர்களிடம் எதிர்காலத்திற்கு அவர்களே தடையாக இருந்து விடுகிறார்கள். அப்படி கூறியிருந்தால் அந்த இயக்குனர் வேறொரு படம் எடுக்கும்போது உங்களை யோசித்து கூட பார்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் தன் மகனை அவன் வாயால் மோசமான வார்த்தை கொண்டு திட்டிய காட்சியில் நடித்திருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன். இன்று வரை அந்த கதாபாத்திரத்தின் தாக்கம் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 50 வயதை கடந்தாலும் கூட கவர்ச்சியையும் சிறப்பான நடிப்பையும் அவரால் கொடுக்க முடிகிறது. சினிமா விமர்சகர்கள் சொல்லி வராங்க. அதனால் 40 ஆண்டுகால சினிமா பயத்தில் வலுவாக பல ரோல்களில் நடிகை ரம்யா கிருஷ்ணனால் நடிக்க முடிந்திருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.